சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று இணையற்ற இறைவனை பிரார்த்தித்தவனாக பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜெயம் மீடியாவின் எட்டாவது குழுவின் பிரியாவிடை நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் திரு மற்றும் திருமதி மல்ஹர்தீன் அவர்களையும், ஜெயம் மீடியாவின் ஸ்தாபகரான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களையும், பொது முகாமையாளரான ரசா மல்ஹர்தீன் அவர்களையும், ஜெயம் மீடியாவின் நலம் விரும்பிகள் ஏனைய நிர்வாகிகள், இந்த எட்டாவது குழுவின் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு பெருமகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். கலர்ஃபுல்லான இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சதுக்கு தேங்க்யூ வெரி மச். எயிட் பேட்ச் திரும்ப ஒரு ஹிஸ்ட்ரியை வைக்கிது. நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த பேட்சுக்கு காட்டக்கூடிய ஒரு லெவலில் தேவையில் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, ஸோ அதுக்கும் தேங்க்யூ. ஊடக கல்வியின் கண் திறந்து அகல் விளக்கை ஏற்றி வைத்த ஜெய் மீடியா நிலையமே, உன்னை நீடூடி வாழ வாழ்த்துகிறேன். பாரங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உடனுக்குடன் தகவல்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக இன்று நாம் ஊடகத்தை காண்கிறோம். அரங்கங்கள் பல கண்டு அதிர்வடைந்த எம்மை, அரங்கங்கள் பல சென்று அதிர்வலைகளை உருவாக்க வைத்த பெருமை ஜேஎம் மீடியா மண்ணிற்கே உரிமை. உண்மைகளை உரக்க கூறும் ஊடகங்கள் இளையோர் கையில். உலகின் ஆயுதம் ஊடகமாம், அது உலகை என்றும் மாண்டிடுமே. ஊடகத்தாயின் பிள்ளைகள் நாங்கள், பிரிவு என்றும் நமக்கில்லை. ஓங்கட்டும் இந்த சேவை இந்த மண்ணினிலே. உண்மையில் எட்டாம் குழுமம் ஒரு சிறந்த யதார்த்தபூர்வமாக இங்கு வந்து அவர்களது திறமைகளை காட்டும் நிகழ்ச்சியை கண்ணார கண்டுகொண்டு சிறந்த பாடகிகள் இருந்தார்கள், சிறந்த பாடகர் இருந்தார்கள், பேச்சாளர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை ப்ரொஃபஷனலாக தொகுத்து வழங்கும் மாணவர்கள் இந்த எட்டாம் குழுமத்திலே இருக்கின்றார்கள். இன்னும் இலைமறை காய்களாக பலர் இங்கு வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் எதிர்காலத்தில் சிறந்த ஊடகவியலாளர்கள், ஊடகத்துறைக்கு பெரும் பங்காற்ற வேண்டும் என்ற ஆசையோடு, நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு பணிபுரிந்தாலும் நீதி ஒழுக்கம் என்ற அந்த கைங்கரியங்களோடு நீங்கள் வாழ்க்கையில் பிரயாணிக்கும் போது நீங்கள் தோல்விகளை எப்போதுமே எதிர்பார்க்க மாட்டீர்கள். நிச்சயமாக எப்போதும் வெற்றிகளைத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்வீர்கள். ஜெயம் மீடியாவின் முதல் நாள் வகுப்பில் நுழையும் வரை எங்களை பொறுத்தவரை ஊடகம் என்பது காட்சி திரையில் தோன்றுவதும் காதுகளுக்குள் விழுவதுமாக மட்டுமே இருந்தது. எனக்கு ஏன் இந்த மீடியா தேவைப்பட்டுச்சுன்னா, மீடியா வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து மீடியா வந்து இன்க்ளூட் ஆகும். ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு, நான் எப்படி இதுக்கு உள்ளே போய் எப்படி நான் இருப்பேன் அப்படிங்கிற நிறைய பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவே மோட்டிவ் பண்ணார். அதனால நான் மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நிறையவே என்கிட்ட மைனஸ் நிறையவே இருக்குது, அதெல்லாம் நான் ஜெய மீடியா வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஆகிருக்குன்னு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. அதனால ஜெய மீடியாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஜெய மீடியாவை அடைஞ்சதுக்கு பின்னால் எனக்கு பல யோசனை, சரியான இடமா, சரியாக நிறைவேறுமா அப்படிங்கிற பல யோசனை எனக்கு ஏற்பட்டுச்சு. ரிஸ் நாள் இங்கே இருந்ததுக்கு பிறகு எனக்கு முழுமையாக ஒரு திருப்தி ஒன்று ஏற்பட்டுச்சு. நான் இந்த லெவலுக்கு எனக்கு சரியான இடம்னு இந்த மனசுக்கு பட்டுச்சு. ஜெய மீடியா வந்ததால தான் எங்களுக்கு மைக் முன்னுக்கு நின்று பயமில்லாமல் பேசக்கூடிய ஒரு திறன், எதையும் எங்களுக்கு சாதிக்கலாம், எங்கேயும் முன்னுக்கு போய்த்து எங்களோட விஷயத்தை வேலையோட செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு டேலண்ட் வந்து ஜெய மீடியா வந்ததால தான் வந்துச்சு. அதையும் இந்த இடத்துல நாங்கள் கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஊடக கற்கை நெறின்றதுல வந்து நாங்கள் எதை எதிர்பார்த்து இந்த ஜெய மீடியாவுக்கு வந்தோமோ அந்த எங்களோட தேவையை வந்து பெஸ்ட்டாக நிவர்த்தி செஞ்சதுல வந்து ஜெய மீடியாவுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இடத்தை கொடுக்கலாம். நான் வந்து ஸ்டேஜில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் முன்னிருந்தாலும் வோக்கல் அப்படி பேசுறதுல முன்னிருந்தில்லை. இங்கே வந்து கூட நியாயமாக மீடியா சம்பந்தமாக ஒரு மூணு மாத காலத்தில் எந்த ஒரு இடத்துக்குமே போனால் நம்ம 100% எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஒரு டைம் பீரியட்குள்ளே நமக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு, நம்ம என்ன இன்னும் தேடணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்கணும்.
ஸோ எல்லாமே நமக்கு 100% கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நம்மட பங்கு அதில் எதுவுமே இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஎம் மீடியாவிலேருந்து எனக்கு கிடைச்சது எல்லாமே 100% எனக்கு கிடைச்சிச்சு. மீடியாங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். எந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் கட்டாயமாக அவருக்கு மீடியா நாலேஜ் இருக்கணும். மீடியாங்கிறது உண்மைக்குமே எனக்கு மீடியா பற்றி எதுவுமே தெரியாது, ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்து மீடியாக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். நான் இந்த காலேஜுக்கு வர முதல்ல மீடியாவுக்கு போகணுமென்று ஆர்வம் இல்லாட்டியும் ஆனால் மீடியா பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்வோம் என்று ஒரு ஆர்வத்தில் வந்தேன். ஆனால் இங்கே வந்த சிறுக்கு எனக்கு ஒரு உறுதியோடு வந்தீங்க மீடியா பற்றி தெரிஞ்சுக்கொண்ட நாம மீடியா உள்ளுக்கு போயிட்டு என்ன சரி உண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு எங்களையால் ஏழுமான ஏதாவது ஒன்று செய்யணும். நான் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அதனால் எனக்கு மீடியா ஒன்று தேவை அப்படின்ற இதில் தான் வந்தேன். ஆனால் இப்போ மீடியா உள்ளுக்கே போகணும் வரைக்குது. எவ்ரி லெக்சர்ஸ் ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் ஓவர் மை எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்றும் இந்த கல்லூரிக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் விசுவாசமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும், இருப்போம் என்றே உறுதியளிக்கின்றோம். லைஃப்பில் வந்து நாங்கள் ஜெனுவினாக இருக்கணும், நேர்மையாக ஒழுக்கத்தோடு இருக்கணும். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் அடுத்த நல்ல குவாலிஃபிகேஷனில் ஹையாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்ட்டு இருந்தேன்டா உங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்படிங்கிற ஒருத்தரில் வேலைன்னு சொல்லுங்கள். ஸோ ஒழுக்கம்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்.